ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேல ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஆடோட டெம்ப்ளேட். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த கூகுள் ஸ்டுடியோவில் போயிட்டு உங்களோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி, இதை நீங்கள் ஒன்ஸ் கூகுள் ஸ்டுடியோவில் போய் எடுத்துட்டீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க அந்த டெம்ப்ளேட் அப்படின்னாக்கா, அதை எப்படி ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். இதில் நீங்கள் கொடுத்துருக்க ஆடோட கீயை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஐடியை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஆட் எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ரேட் எப்படி இருக்குது, காஸ்ட் பர் கிளிக் எப்படி இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதோட ஆட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்டு எந்த டைம் பீரியடில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒன்று டைம்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த டைம்லைனையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு ஆடோட ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் எதுவுமே இல்லை. இப்போ டீஃபால்ட்டாக கூகுளோட ஆட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு டீஃபால்ட்டை கிளிக் பண்ணி அதோட கன்வர்ஷன் ரேட் எப்படி போகுது, காஸ்ட் பர் கிளிக்கு எவ்வளோ வருது அப்படின்ற எல்லா தகவலுமே இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய யூசேஜ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கோ அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் மேனேஜர்ஸ் இல்லை உங்கள் கொலீக்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு டேஷ்போர்டாக நினச்சி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இது ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒரு டிசைன் தேவைப்படும். உங்கள் மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு உங்களோட டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெசன்டேஷன்லேயும் காமிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அட்வான்ஸ்டாக என்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் ஃபார்ம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு கூகுளில். இதில் ஸ்பார்க் லைனை வச்சு எப்படி கிளாக் ட்ரா பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸ்பார்க் லைனை பற்றி. ஸோ இந்த ஸ்பார்க் லைனில் வச்சு கிளாக், அதுவும் அப்டேட் கிளாக் எப்படி பண்ணுறது, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ இந்த டைமிங்கை எப்படி காமிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் எதுவுமே எடிட் பண்ணல, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபைலில் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் மினிட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல் ரீச் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஹிடன் சீக்ரெட் என்னன்றத உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் திங், இன்டைரக்ட் ஃபார்முலாஸ். இன்டைரக்ட் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்டைரக்ட் ஃபார்முலாஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம எக்ஸலில் பார்த்திங்கன்னா இந்த இன்டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இமேஜுக்கெலாம் வீலுக்கப் போட்டுட்ருப்போம். இப்போது கூகுள் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இமேஜுக்கு வீலுக்கப் போடும்பொழுது இமேஜாகவே அது கன்வெர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டு இமேஜ் வச்சுட்டு பக்கத்தில் நம்பர்ஸ் இருக்குது, சீரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த சீரியல் நம்பருக்கு வீலுக்கப் போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்போவுமே போடுற மாதிரி வீலுக்கப் போட்டுருங்க. போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கீழே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1க்கு இந்த சீரியல் நம்பர்லேருந்து இந்த இமேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ 2 கொடுத்து 0 கொடுத்துருவேன். இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா இமேஜ் வருது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம இமேஜை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்சர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இங்கே இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இமேஜ் இன் செல், இமேஜ் ஓவர் செல். இமேஜ் ஓவர் செல்லில் தான் நம்ம எக்ஸலில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இமேஜ் இன் செல் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வீலுக்கு போகிறது ரொம்பவும் ஈஸி. இப்போ இந்த இமேஜ் ஓவர் செல்லுக்கு தான் வீலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் இன்டைரக்டாக ஒரு காலம் ஒரு சாட்டோ ஏதோ ஒன்றத்தை இன்டைரக்டாக அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நேம் மேனேஜ்மெண்ட்டை போயிட்டு நேம் மேனேஜரில் மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் இன்டெரக்டில் ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட சில வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸில் எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலுமே இங்கே இருக்கிற ஸ்பார்க் லைன் சேஞ்ச் ஆகும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைரக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூசன் ஏரியா, அதாவது இந்த இடத்த மட்டும் தான் நம்ம டேட்டாவாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த A2 to A15 வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து நேம் மேனேஜரில் போயிட்டு ரீநேம் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி பண்ணுறது, இந்த செல்லுக்கு நேம் மேனேஜர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம்.
டேட்டாவில் போயிட்டு நேம்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுறது இருக்கும். நேம்ட் ரேஞ்சுன்றக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேம்ட் ரேஞ்சில் நான் ஆல்ரெடி இதுக்கு டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்து இந்த D2-வை ரீநேம் பண்ணியிருக்கேன். அந்த ரீநேம் பண்ண ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா A22 A15 செலக்ட் பண்ண சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இப்போது இதில் வந்து சம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா எப்படி பண்ணுறது பார்த்துக்கோங்க. இப்போது சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்டைரக்ட்னு கொடுத்துட்டு இதில் டைனாமிக் ரேஞ்சோ கொடுத்துருக்கோம். இதையே ஸ்பார்க் லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பார்க் லைனுக்கு வரும்பொழுது ஸ்பார்க் லைன் இன்டைரக்ட் எந்த D2 அதாவது அந்த டைனாமிக் ரேஞ்ச் கொடுத்துருக்க செல்லை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பார்க் லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டைரக்ட் ஃபார்முலாஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் ரிவர்ஸ். ரிவர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கேரக்டர் எழுதிட்டு இருக்கோம், அந்த கேரக்டரோட ரிவர்ஸ் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன், உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றதுல யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், மிட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸை வச்சு அலைன் பண்ணி எப்படி ரிவர்ஸ் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதே இன்டைரக்ட் தான், இன்டைரக்ட் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதோட லென்த்து அதாவது இங்கே எழுதுகிற லென்த்தை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி, ரோவை வந்து ரிவர்ஸ் பண்ணி அதோடய மிட் ரேஞ்செலாம் எடுத்து கன்கார்டினேட் பண்ணி தான் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோம். ப்ராப்பர் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறதுல கேப்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் ப்ராப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பர் வரலனாலும் அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அரே ஃபார்முலா வந்து இந்த லைனில் நீங்கள் எங்கே எழுதினாலுமே இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். இப்போ ரிவர்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ABCD அப்படின்னு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்படியே உள்டாவாக இருக்கும். இப்போ வேறு ஏதாவது டைப் பண்ணலாம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எதனா ஃபன்னாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணலாம். இல்லை உங்கள் டெக்ஸ்ட்டில் ரிவர்சஸ் தான் கொண்டு வரணும், இல்லை மிரர் இமேஜாக கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுனாக்கா இந்த ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஏஐ. கூகுள் ஏஐனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்தாக்கா எங்கேருந்து எடுக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. நான் ஆல்ரெடி சில இதுவில் சொல்லியிருக்கேன். Windows.  அப்படின்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஷீட்லேயும் சரி, Excel 365லேயும் இப்போ 2019லேயும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எமோஜி அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சிம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கேரக்டர்ஸில் போயிட்டு 9506 9560 9644 இல்லை 444 இந்த மாதிரி 4-digit நம்பர்ஸ் கொடுத்து அதை நீங்கள் கேரக்டர்ஸாக அசைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஏரோ அப் ஏரோலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸில் போயிட்டு மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோர் ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் கஸ்டம் நம்பர் ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் நம்பர் ஃபார்மேட் கொடுக்கும்பொழுது என்ன மாதிரி ஆப்ஷன் கேட்கும், ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இதில் இந்த ஃபார்முலா கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூணு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். Color 3 வந்து ரெட் கலர், Color 15 வந்து க்ரீன் கலர், ப்ளூ கலருக்கு ப்ளூன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அப்ளை கொடுக்கும்பொழுது இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதே நீங்கள் ஒரு மைனஸ் வேல்யூவில் காமிக்கிறதுக்கும் இப்படி காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஜென்ரலாக இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் விஷுவலைஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஏஐ அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏஐன்றது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அதுவும் கூகுள் ஷீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வித்தின் அ செகண்ட் இல்லை வித்தின் அ மினிட்டில் இது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க. இப்போ பிவட் டேபிள் போட தெரியல, எனக்கு சார்ட்டே வராது அப்படின்னா கூட ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அதுக்கிட்ட ஒரு குவெரி மாதிரி கேட்டிங்கன்னா கூட போதும். வெறியாக கேட்க தெரியல அப்படின்னா கூட ரொம்பவும் சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஆப்ஷனை கீழே இருக்கும்
அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதோடய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் எக்ஸ், இதுதான் அதோடய ஷார்ட்கட் கீ. இதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு இதோட சம் ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம் கவுண்டே எல்லாமே வந்துடுச்சு. இது தவிர்த்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காலம் டிசைன் எப்படி வைக்கணும், பிவட் டேபிள்லாம் எப்படி வரணும் அப்படின்றதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஒரு சாதாரண டேட்டாவை பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோரருக்காக நான் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாவை நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல் டேட்டாவையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண தேவையில்லை. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் டேட்டாவும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ப்ளோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதோட சம் ஆவரேஜ் இந்த மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட் இதெல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றத டிஃபால்ட்டாக ஒரு மூணு கொஸ்டின்ஸ் இல்லை நாலு கொஸ்டின்ஸோடு நிற்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணலாம், இல்லை மோர் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கேட்குறதுன்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கேட்கலாம். ஏஐ உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த காலம் வந்து நான் ஃபுல்லாகவே ஒன் காலம் ஒன் ரோன்றதை மாற்றி இந்த மாதிரி டேபிள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். வித்தின் செகண்டில் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் இதில் என்ன வேறு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய அனாலிசிஸ் டூல் இருக்குது, சார்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போ பிவட் டேபிள் வந்து இந்த ரன்னர் அப்புக்கும் ஆவரேஜ் ஆஃப் ரன்னர் அப்புக்கும் போடணுமா அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ மோர் அப்படின்ற ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ணுறேன். மோர் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன விதமான பிவட் டேபிள்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம் இதில் வரும் அப்படின்றதெல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணும்போது மேலே உங்களுக்கு பிவட் டேபிள் இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த பிவட் டேபிள் இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக எதனா பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதனா எடிட் பண்ணோம் அப்படின்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். மேலே எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த பிவட்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்றதுனால அது டிஃபால்ட்டாகவே எடுத்து காமிச்சிருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சா கூட பிவட் டேபிள்லேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது ஒரு அனாலிசிஸ் எந்த மாதிரி என்னென்ன காலம்லாம் எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் அது மேலே வச்சிங்கனாலே அந்த ஏஐ உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் காமிக்கும். பாருங்கள் இப்போது பி காலம், ஜி காலம், ஹெச் காலம், ஐ காலம் இதெல்லாம் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ஒரு டாட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வித்தின் செகண்டில் உங்களுக்கு சார்ட் வந்து நிற்கிது. ஸோ பின்னாடியே ஸ்கேட்டர் சார்ட்டும் உங்களுக்கு நிற்கிது. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று மட்டும் கிடையாது. இதில் நிறைய எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை மாற்றி நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஹெட்டர் எப்படி இருக்கணும், ஃபூட்டர் எப்படி இருக்கணும், அதோட டிஃபால்ட் என்ன இருக்கணும், என்ன கலர் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு காலம் ஒயிட்லேருந்து கலர் வேறு கலர் கொடுக்கணும், வேறு லைட் கலர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ டன் கொடுத்துக்கலாம். இல்லை ரிமூவ் ஆல்டர்னேட்டிங் கலர்னு கொடுத்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கோம். இப்போது கவுண்ட் ஆஃப் வின்னர், ஆவரேஜ் ஆஃப் கோல் ஸ்கோர் இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். இதில் மோர் ஆப்ஷனும் நிறைய இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ண வரல அப்படின்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் டாப் ஃபைவ் எடிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போது டாப் ஃபைவோட எடிஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே வந்துருச்சு. ஸோ அவங்க கோல் பார்த்தீங்கன்னாக்கா 171. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்கள் டேட்டாவை ஒன்ஸ் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோரரில் டெவலப் பண்ணதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான டேட்டா வந்துடும். இப்போ பிவட் போடணும், இதுக்கும் இதுக்கும் பிவட் போடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரியும், அதோட சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் காமிச்சிடலாம். ஸோ சார்ட் வந்து காலம் சார்ட் தான் கிடையாது, எந்த மாதிரியான சார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ ஃபார்முலா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்துட்டு சி ஃபார்முலா அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அதில் உங்களுக்கு இந்த குவெரியோட ஃபார்முலா வந்துச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதை ட்ராக் பண்ணி கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். எங்கே அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அங்கே நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஏஐ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நன்றி.